ஹாய் ஹலோ எவ்ரிவன்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட ஃப்ளைட் ட்ராகனோட பார்ட் ஃபைவை பார்த்துலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்ட் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ட்ராகனுக்கு வந்து ஒரு நியூ ஸ்ப்ரைட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அனிமேட்டட் ஸ்ப்ரைட்டை கொடுத்துக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இந்த இடத்துல இருக்க ஸ்ப்ரைட்டை தூக்கி நான் ஒன்று போட்டிருக்கேன். அது அந்த ஷூட் அனிமேஷன் ஃப்ளை பண்ணிட்டு ஷூட் பண்ணுறதுக்கான இன்னொரு அனிமேஷன் கொடுத்துருக்கேன். அது வாய் வந்து ஓப்பனில் இருக்க மாதிரி. இதில் வந்து என்ன பண்ணணும், லூப்பிங் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க, எஃபிஎஸ் வந்து 15ல் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டியூட்டோரியலில் நம்ம என்ன பண்ணுன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த அனிமேஷன் ஏன் கொடுத்தேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை உங்களை இது பண்ணிக்கோங்க, ப்ளே மட்டும் அழுத்துங்க. நான் இந்த அனிமேஷனை ஒன்றும் இப்போ இதுக்குள்ளே கொடுக்கல, ஜஸ்ட் இங்கே ஃப்ரேமில் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ கீழ் பட்டன் அழுத்துனா ஃபயர் பண்ணோம், அதாவது டவுன் பட்டன் அழுத்துனா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ராங் டிரெக்ஷனில் வந்து நம்மளுக்கு ஃபயர் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ எந்த தப்பான டிரெக்ஷனில், அதாவது அதோட வாய் இருக்கிற டிரெக்ஷனில் ஃபயர் ஆகாமல் ராங் டிரெக்ஷனில் ஃபயர் ஆகுது. ஸோ இப்போ இதை சரி பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃப்ரேமை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு என்ன இந்த இடத்துல சொல்ல வந்துருன்னா, நம்ம வந்து இப்போ ஃபயர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ட்ராகன் வந்து ஃபயர் பண்ணு வச்சுன்னா இந்த அனிமேஷன் தான் ப்ளே ஆகும். அதாவது மவுத் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி, வாய் வந்து ஓப்பன் ஆகிற அனிமேஷன் தான் நம்ம ப்ளே பண்ணோம். ஸோ அதை இப்போ நம்ம வந்து ஸ்கிரிப்டில் போய் ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஸோ இந்த அனிமேஷன் ப்ளே பண்ணால் நம்மளோட ட்ராகன் வந்து கரெக்டான டிரெக்ஷனில் ஃபயர் பண்ணும். அதாவது எந்த டிரெக்ஷனில் ஃபயர் பண்ணுறோமோ அந்த டிரெக்ஷனில் அதோட ஃபேஸ் இருக்கும். ஸோ அதால் தான் ஓகே. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம லாஸ்ட்டாக என்ன கொடுத்தோம், நம்மளோட ஷூட்டிங் கீக்கு வந்துடணும். நம்மளோட ஷூட்டிங் கீ வந்து டவுன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இது பண்ண போகிறோம், ஃபயருக்கு வந்து இது கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல கொடுத்துடலாம், டவுனுக்கு கீழே என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல அந்த அனிமேஷன் ஸ்ப்ரைட்டை வந்து ப்ளே பண்ண போகிறோம் நம்ம ஃபயரோட டாட் ப்ளே. ஓகேவா? ப்ளே பண்ணியாச்சு, ஓப்பன் க்ளோஸ். இப்போ இதில் என்ன ப்ளே பண்ண போகிறோம், நம்மளோட ஷூட் அனிமேஷனுக்கு நம்ம என்ன இது கொடுத்துருந்தோம், ஃப்ளை எஸ்கச்சுன்னு கொடுத்துருந்தோம். ஷூட்டுக்கு வந்து ஃப்ளை ஷூட்டுக்கு தான் நம்ம ஃப்ளை எஸ்கச்சுன்னு ஷார்ட்டாக கொடுத்துருந்தோம். இதோட இப்போ நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஷூட் பண்ணும்போது இந்த அனிமேஷன் ப்ளே ஆகும். பட் இப்போ வந்து இதில் ஒரு ப்ராப்ளம் வரும். அது என்னென்னா, இப்போ வந்து ரைட் பக்கம் ஷூட் பண்ணுமா, முதல் ரைட் பக்கம் அனிமேஷன் ப்ளே பண்ணுமா, லெஃப்ட் பக்கம் ப்ளே பண்ணுமானு அதுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை எப்படி சரி பண்ணணும்னா, இந்த இடத்துல என்ட்ரு எழுதிக்கோங்க. இந்த இடத்துல திரும்பி ஒரு டாலர் சிம்பிள் கொடுத்துக்கிட்டு அனிமேட்டர் ஸ்ப்ரைட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது டாட் ஃப்ளிப் ஹெச்ன்றதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ளிப் ஹெச். ஓ, பேசிக்கலி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம அனிமேஷனை வந்து ரொட்டேட் பண்ணுறோம். ஓகேவா? சீக்வல் டு ட்ரூ நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே வந்து இதை ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே பேஸ்ட் பண்ணோம், இதுக்கிட்ட தான் பேஸ்ட் பண்ணோம். ஈக்குவல் டு பேஸ்ட் ஃபால்ஸ், FALSE ஃபால்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம கேமை வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து அவுட் புட் கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணனால அது டிரெக்ஷனை மாற்றிட்டு இப்போ அதோட மவுத்தில் இருந்தால் அது ஃபயர் பண்ணுது பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் ரைட்டில் கிளிக் பண்ணால் ரைட் பக்கத்துலேருந்து அது ஃபயர் பண்ணுது. டவுன் பட்டனை கிளிக் பண்ணால் அது இருக்கிற பொசிஷன்லேருந்தே அது ஃபயர் பண்ணுது. ஸோ எந்த இப்போ ரைட் பக்கம் இருந்துச்சுன்னா ரைட்லேருந்து ஃபயர் பண்ணுது, நான் லெஃப்ட் பக்கம் இருந்துச்சுன்னா லெஃப்ட்லேருந்து. ஸோ இப்போ பறந்துக்கிட்டோம், நம்மளோட ஃபயர் பண்ண முடியுது. அண்ட் அது ஃபயர் நம்ம இதில் வந்து என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து நம்ம ஃபயர் பண்ணாத வரைக்கும் நம்ம எந்த இதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஆக்சுவலி இப்போ வந்து வாய் ஓப்பன் ஆகாது. இப்போ வந்து நான் ஃபயர் பட்டனை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வாய் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வேறு எந்த பட்டனை கிளிக் பண்ணுற வரைக்கும், நான் ஃபயர் பட்டனை தவிர வேறு எந்த பட்டனை கிளிக் பண்ணுற வரைக்கும் அது வாயை க்ளோஸ் பண்ணாது. ஓகேவா? ஸோ அது ஃபயர் பொசிஷன்லேயே இருக்கும். நம்ம இப்போ பறக்கிற பட்டனை அழுத்தினா வாயை க்ளோஸ் பண்ணிவிடும். நம்ம ஃபயர் பண்ணும்போது மட்டும்தான் அது வாயை ஓப்பன் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம கேமுக்கு வந்து கரெக்டாக இப்போ இந்த இது கிளியர் வந்து பிளேயர் வந்து சூப்பராக கிளியராக வந்து ஃபயர் பண்ணுறாரு. ஸோ அந்த எல்லா அனிமேஷனும் கரெக்டாக வேலை செய்யுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஐடியல் அனிமேஷனை செக் பண்ணி பார்ப்போம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து இங்கே இடத்துல கிராவிட்டின்னு ஒன்று கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, வெலாசிட்டி ஈக்குவல் டு ஜீரோ. இந்த இடத்துல வந்து நம்ம பறக்காத அனிமேஷன் ஃப்ளை பண்ணணும். பட் நம்ம இங்கே வேணாம், நம்ம வந்து இப்போ வந்து இதோட நம்ம இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது நம்ம பிளேயருக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஐடியல் அனிமேஷனை வந்து நம்மளுக்கு தேவைப்படுமா தேவைப்படாதான்னு போவோம் நம்ம கேமில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கும் நம்மளுக்கு எல்லா அனிமேஷனும் கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு பிளேயர் எப்படி கிளியராக ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இதில் ஒரு ஃப்ளா இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம்னா. ஸோ அது ஃப்ளானு சொல்லலாம், இல்லைனா அது நம்ம ஒரு ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேமில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஓகே நான் இப்போ இந்த பறந்துட்டு நான் இந்த இடத்துல ஃபயர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்னோட இது ஒரு வால் தானே, ஆக்சுவலி இதோட கொலைட் பண்ணல. இப்போ ட்ராகன் போனால் இதுக்கு தாண்டி போக முடிய மாட்டேது, பட் நம்ம ஃபயர் மட்டும் இந்த வாலை தாண்டி போகுது. ஸோ அது நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் தான் ஆக்சுவலி. அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேமில் வச்சுக்கலாம். பட் இந்த கேமில் என்ன பண்ணால், இந்த வாலை தொட்டால் அந்த ஃபயர் வந்து மறையிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ ஒரு பொருளோட இடிக்கும் போது அது வந்து கொலைட் பண்ணுற மாதிரி பண்ணுறது தான் இப்போ. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபயரோட சீனுக்கு போகணும். ஸோ 2D கிளிக் பண்ணிக்கோங்க, சின்னதாக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, நம்ம வந்து ஃபயர் சீனுக்கு போகணும். ஸோ இந்த ட்ராகனுக்குள்ளே வந்து ஃபயர் சீனுக்குள்ளே நம்ம எங்கே போகிறது, ஃபஸ்ட்டு ஃபயர் சீனை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், நம்மளோட
சீனுக்கு போனோம், எஸ்சிஎனுக்கு போயிட்டு இதில் ஃபயர்னு ஒன்று கொடுத்துரு பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கிரிப்ட் தான். ஓகே, ஃபயர் ஸ்கிரிப்டுக்கு போயாச்சு. இந்த ஃபயர் ஸ்கிரிப்டில் என்ன பண்ண போகிறேன்னா, ஆக்சுவலி ஃபயர் சீனில் தான் நம்ம பண்ணணும், ஸ்கிரிப்டில் அடுத்து வந்து தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபயரை கிளிக் பண்ணிக்கணும், இந்த இடத்துல நோடுன்றதை கிளிக் பண்ணிக்கணும். நோடுன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கேட்கும் பாடி என்டர்டு சிக்னல்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பாடி என்டர் சிக்னலில் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாடி என்டர் சிக்னல் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துல தான் இருக்குது, பாடி என்டர் சிக்னல் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஆன் மேக் ஃபங்க்ஷன் வந்து ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்க போகிறோம். ஸோ கனெக்ட்ன்றதை கொடுக்க கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பாடி என்டர் சிக்னல் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கோடுக்குள்ளே போய் பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நியூவாக ஒரு இன்னும் ரெடியாக இருக்கும், அதாவது பாடி என்டர் சிக்னல்னு ஒன்று வந்துருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து பாடி என்டர் சிக்னல்னால் இந்த இடத்துல ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். க்யூ ஃப்ரீன்றதை மட்டும் தான் கொடுக்க போகிறோம், வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ க்யூ ஃப்ரீ, ஓகே. ஸோ க்யூ ஃப்ரீயை கொடுத்தாச்சு, இதோட ஃபினிஷின் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம், பாடி என்டர் சிக்னல் ஒர்க் ஆச்சா இல்லையான்றது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபயர் பண்ணால் ஆக்சுவலி இது ஒர்க் ஆகணும். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம ஃபயர் வந்து இந்த வாலில் பட்டோனே மறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. ஆக்சுவலி இந்த ஃபயர் வந்து நம்ம வாலோட கொலைட் ஆகுது. இப்போ இந்த வாலில் பட்டோன்னா நம்ம ஃபயர் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, நம்ம இந்த வாலை தாண்டி போக மாட்டேது. ஸோ அது வந்து ஷேப்போட கொலைட் ஆகுது. ஓகே, நம்ம இங்கே விட்டுட்டு நம்ம அது டச் பண்ண, இப்போ டச் பண்ணது எல்லாமே ஒர்க் ஆகுது, நம்ம சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம ட்ராகன் ஒன் வந்து ஃபயர் கரெக்டாக எல்லா பக்கமும் கரெக்டாக ஃப்ளை பண்ண வச்சிட்டோம், அண்டு பறக்க வச்சிட்டோம், ஃபயரும் கரெக்டாக பண்ண வச்சிட்டோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன தேவைப்படுதுன்னா, நம்மளுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் பார்க்கலாம்.